தமிழகத்தில் 43,051 மையங்களில் போலியோ தடுப்பூசி முகாம் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள தமது இல்லத்தில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்தார். சொட்டு மருந்து போட்டுக்கொண்ட குழந்தைகளுக்கு இனிப்பு, பந்து, பொம்மைகளை வழங்கினார். குழந்தைகள் ஆர்வமுடன் பெற்றுக்கொண்டனர். தமிழகம் முழுவதும் 43,051 மையங்களில் போலியோ மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் மருத்துவமனை, சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் 70,26,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த சொட்டு மருந்து முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. கொரோனா பாதிப்பு அறிகுறிகள் உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வை சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போலியோ சொட்டு மருந்தை 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்க வேண்டும் என்று கூறினார். இன்று போலியோ சொட்டு மருந்து போட இயலாதவர்களுக்கு அடுத்து வரும் 3 நாட்களுக்கு வீடு வீடாக சென்று சொட்டு மருந்து அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும்பொழுது போலியோ அந்த நுண்கிருமியால் இருப்பிடம் இல்லாமல் போயிடுறது. அப்படி கொண்டு வந்தது காரணத்தினால்தான் நமக்கு 17 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ அதனால் இல்லைங்க, 17 ஆண்டுகள் இல்லை. அதே மாதிரி கடந்த மாதம் தான் நம்ம குழந்தைக்கு நம்ம பீடியாட்ரிஷன்ட்ட போட்டோம் அப்படிங்கிற கவனக்குறை வேண்டாம். வருஷா வருஷம் நல்ல ஜென்ரலாக 95லேருந்து 98 விழுக்காடு இன்றைய தினமே நாங்கள் எழுதிடுவோம். பாக்கி விட்டு போன குழந்தைகள் வீட்டுக்கு வீடு சென்று நம்ம வந்து அவங்களையும் கணக்கீடு பண்ணி விட்டு போன குழந்தைகளுக்கு போடுவோம். அதே மாதிரி கொரோனா தடுப்பூசியும் ரொம்ப ஹைபி, அன்றைய தினம் ரொம்ப ஹைபிபி இருக்குது, இல்லை சர்க்கரை நோய் அதையும் கட்டுக்குள் இல்லாமல் இருக்குது, இல்லை ஏற்கனவே உள்ள சில ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சிக்கா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அந்த மாதிரி இவங்கள அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அந்த கான்ட்ராஇண்டிகேஷன் போட்டிருக்கோம். பட் ஜென்ரலாங்க இது 2 தடுப்பூசிகளும் பாதுகாப்பான வேக்சின்கிறது, பொதுமக்கள் தடுப்பூசிங்கிறது மிகவும் ஒரு மிக முக்கியமான மைல்கல். வதந்தியை நம்பக்கூடாது.